அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நவராத்திரி மூன்றாம் நாள் வராகியம்மனுக்கு உரிய நாள். வராகி எண்ணெயை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம். வராகி எண்ணெய் வழிபட வேண்டிய முக்கியமான நேரம் நவராத்திரி நாளை மாலை 6 மணிலேருந்து 9 அல்லது 10 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து முடித்திருக்கணும். அதுவே ரொம்ப சிறப்பு. எப்படி வராகி எண்ணெய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகி எண்ணெய் படமோ சிலையோ இருக்குது அப்படின்னு ஒரு மணப்பலகை இருந்துச்சு அப்படின்னா மணப்பலகை மேலே சிவப்பு நிற துணி அல்லது நீல நிறம் துணி நீங்கள் விரித்து கொள்ளலாம். விரிச்சுட்டு வராகி எண்ணெய் படமோ அல்லது சிலையோ நீங்கள் வைத்து கொள்ளலாம். வைத்துட்டு பூக்கள் வந்து சம்மங்கி பூ அல்லது மல்லிகைப்பூவால் நீங்கள் வந்து அலங்காரம் செய்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. எதுவுமே திருப்தியாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன முடிதோ அதை வைத்து திருப்தியாக பண்ணுங்கள். கோலம் வந்து உதிரி பூக்களால் அல்லது மலர்களால் நீங்கள் வந்து கோலம் போடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மா கோலம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுவதற்கு என்ன வேண்டும் அப்படின்னா மாதுளம் பழம் முத்துக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா குங்குமத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன வைக்கலாம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், காராமணி சுண்டல் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம். மாதுளம் பழம் வைத்து வழிபாடு செய்வது வராகி அன்றைக்கி மிகவும் பிடிக்கும். ஒரு கிண்ணத்தில் மாதுளம் பழ முத்துக்கள் உதிர்த்து வைத்துட்டு அதற்கு மேலே கொஞ்சம் தேன் வைத்து அதை நெய்வேத்தியமாக வைக்கலாம். ரொம்ப சிறப்பு. உங்கள்கிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. சர்க்கரை பொங்கல் முடிந்தால் சர்க்கரை பொங்கல் வைங்க, அல்லது நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பாலில் சர்க்கரை போட்டாவது வைங்க. உங்களால் என்ன முடிஞ்சோ திருப்தியாக வச்சுக்கோங்க. வராகி அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லலாம். நான் 2-3 மந்திரங்கள் சொல்கிறேன், அல்லது நாமங்களை கூட நீங்கள் சொல்லலாம். சொல்லிவிட்டு நீங்கள் அதை வந்து அர்ச்சனை பண்ணலாம். அல்லது நாமத்தை ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு அந்த மந்திரத்தையாவது நீங்கள் 27 முறை அல்லது 108 முறை சொல்லி குங்குமத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த குங்குமத்தை நீங்கள் தினமும் நெற்றியில் வைத்துட்டு வாங்க. அந்த மாதவிடாய் நாள் மட்டும் 5 நாள் வைக்காமல் மற்ற எல்லா நாளும் அந்த குங்குமத்தை பயன்படுத்துங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நமக்கு வந்து காரி சித்தி ஆகும். எந்த பிரச்சனையும் நம்மளிடம் பக்கத்தில் நெருங்காது. வராகியம்மன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு செய்தாலும் அது வராகியன்னே பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வைப்பாங்க. என்ன வேண்டுமோ அதை கேட்டு வராகியன்னிட்ட வழிபாடு செய்யுங்க. சகல ஐஸ்வர்யம் நிச்சயமாக கிடைக்கும். வராகி எண்ணெய் அருளால் பார்த்தீங்க அப்படின்னா பலமான வாழ்க்கை வாழ்வதற்கு வராகி எண்ணெய் அருள் நமக்கு தேவை. இப்போ இந்த கலியுகத்திற்கு ஏற்ற தெய்வம் அப்படிங்கிறது வராகி எண்ணெய் தான். இந்த வராகி எண்ணெய் வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு வராகி எண்ணெய் கொடுக்குறாங்க. முடிந்தளவு பார்த்தீங்க அப்படின்னா வழிபட முடியும் அப்படின்னா நீங்கள் படத்தையோ சிலையோ வைத்து வழிபாடு செய்யுங்க. இல்லை, எங்ககிட்ட அதெல்லாம் இல்லை அப்படி இருப்பவர்கள் நம்ம வீட்டில் எந்த அம்பாள் படம் இருக்கோ அந்த அம்பாள் படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து நான் சொல்ற பூக்கள் சம்மங்கி அல்லது நீங்க வந்து மல்லிகைப்பூ பிச்சைப்பூ எந்த பூ உங்க கையில கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்க நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ அல்லது சுண்டலோ நீங்க வைத்து வழிபாடு செய்துட்டு வரலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. மாலை 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே அல்லது 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். முடிந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னா 9 மணிக்கு மேலே வழிபாடு செய்யுங்க. நேரம் இருக்கிறவங்க மாலை 6 மணிக்கு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த சாரதா நவராத்திரி கொண்டாட்டத்தில் வந்து முதல் நாள் உமா மகேஸ்வரியாக நம்ம வந்து அம்பாளை வழிபாடு செய்கிறோம். 2வது நாள் ராஜராஜேஸ்வரியாக வழிபாடு செய்கிறாங்க. 3வது நாள் வராகி அன்னையாக வழிபாடு செய்கிறாங்க. அதனால் இந்த 3வது நாள் வராகியம்மனுக்கு உகந்த நாளாக இருப்பதனால் முடிந்தளவுக்கு வழிபாடு செய்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் தீரும். வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். நினைத்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். இந்த பதிவில் வந்து வராகி அன்னைக்கு உரிய 3வது நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றொரு அண்மைத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.